வணக்கம் டீச்சர். வணக்கம்மா, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சூரியமாணிகி. நான் ஒத்தைக்கால் மண்டலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பயோமேக்ஸ் குரூப்பில் படிச்சிட்ருக்கேன். உங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்கம்மா? நான் ஒக்லிப்பாளையம் கிராமத்துலேருந்து வரேன். ஒரு பேட்டி எடுக்க போகிறோம், ஒரு கற்பனை தான். உங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டா நீ உங்கள் ஊர் அரசு பள்ளிக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க? நான் வந்து என் கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவரானா என் கிராமத்திற்கு நிறைய நற்பணிகளை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதை ஒவ்வொன்றா நான் சொல்லட்டுங்களா? தாராளமாக சொல்லுங்கம்மா. எனது கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு வந்து நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த பள்ளிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதியை கொண்டு வருவேன். மேலும் அப்பள்ளியில் உள்ள கழிவறை தூய்மைக்காக தூய்மை பணியாளர்களை பணியமர்த்தி அவர்களுக்கு உரிய சம்பளம் தருவேன். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய காலை சிற்றுண்டி திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவேன். பள்ளிகளில் வந்து அடிக்கடி விடுப்பெடுக்கிற மாணவர்களையும் தொடர்ந்து விடுப்பெடுக்கிற மாணவர்களையும் கண்டறிந்து அவர்களுடைய பெற்றோர்கிட்ட போய் பேசி அவர்களோட இடைநிற்றலை வந்து முற்றிலும் தடுக்க பாடுபடுவேன். மேலும் பள்ளி மேலாண்மை குழு வந்து வலுப்பெற என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். முன்னாள் மாணவர்களை கொண்டு குழு அமைத்து பள்ளியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த என்னுடைய பங்களிப்பை தருவேன். பள்ளி மாணவர்களுக்கு வந்து அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிறது. அத்தகைய நலத்திட்டங்களை வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து எடுத்துரைத்து அவர்களுக்கு அதை பெற்றுத்தந்து அவர்களுடைய கற்றல் சிறக்க மிகவும் உதவியாக இருப்பேன். மேலும் முன்னாள் மாணவர்களை மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறி அவர்களின் தலைமை பண்பு, சமூக அக்கறை போன்றவற்றை வளர்க்க பாடுபடுவேன். நூலகத்தை மேம்பாடு செய்து அதை திறன் மேம்பாட்டு மையமாக மாற்றுவேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு உயர்கல்விகள் குறித்தும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்வேன். மேலும் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலமாக உடல் நலம், நோய்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவி செய்வேன். மேலும் பள்ளியின் சுற்றுச்சூழலை காக்க மரங்களை நட எனது பங்களிப்பை தருவேன். இறுதியாக நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், நான் எனது கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவரானால் எங்களது ஊர் பள்ளியை மாணவர்கள் அடைந்து கிடக்கும் கூண்டாக இல்லாமல் மகிழ்வோடு வாழத்தடிக்கும் கூடாக மாற்றுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லதுமா, மிக்க மகிழ்ச்சி.